அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 12ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 2 கலப்பெண்களில் கலப்பெண்ணின் மட்டுக்கான பண்புகளை பற்றி பார்ப்போம். அது மட்டுமல்ல, பண்புகளை பயன்படுத்தி பயிற்சி 2.5 இருக்கக்கூடிய 1வது கணக்கையும் 7வது கணக்குக்கும் தீர்வு கண்டுபிடிக்கலாம். இப்போ கலப்பெண்ணின் மட்டுக்கான பண்புகளை பற்றி பார்ப்போம். எல்லா பண்புகளை பற்றியும் பார்க்கல, ஒரு 4 பண்புகளை பற்றி மட்டும் பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி கணக்குகளுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிப்பது என்பதை பார்ப்போமே. 1வது பண்பு, ஒரு கலப்பெண்ணையும் அதனுடைய இணை கலப்பெண்ணையும் பெருக்கும் பொழுது நமக்கு தெரியும் மெய்யெண் கிடைக்கும்னு. அந்த மெய்யெண்ணுடைய வடிவம் என்ன? மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்னு எழுதலாம். ஆர் அதர்வைஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு வி கேன் ரிட்டன் ஆஸ் இசட் இன்ட்டு இசட் பார்னு எழுதலாம். ஓகே, அடுத்து 2வது பண்பு, மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பார். அதாவது ஒரு கலப்பினினுடைய மட்டு மதிப்பும் அதனுடைய இணை கலப்பினின் மட்டு மதிப்பும் எப்பொழுதும் சமமாக இருக்கும். சரி, 3வது பண்பு என்ன அப்படின்னா, இரு கலப்பெண்களின் பெருக்கலின் மட்டானது அவைகளின் மட்டுகளின் பெருக்கலுக்கு சமமாக இருக்கும். அதாவது மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ ஈக்குவல் டு வி கேன் ரிட்டன் ஆஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் டூ. ஓகே, 3வது பண்பை கவனிங்க. அதாவது இரு கலப்பெண்களின் கூடுதலின் இணை எண்ணின் மட்டானது எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, அந்த இணை கலப்பெண்களின் கூடுதலின் மட்டுக்கு சமமாக இருக்கும். இந்த 4வது பண்பையும் நம்ம பின்வரக்கூடிய கணக்குகளில் பயன்படுத்துவோம். ஆக இந்த 4 பண்புகளை பயன்படுத்தி பின்வரக்கூடிய எக்ஸைஸ் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ முதல் கணக்கு தீர்வு கண்டுபிடிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 2 - i / 1 + i + 1 - 2i / 1 - i என்ற இந்த கலப்பெண்ணினுடைய மட்டு மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ அதற்கு முதல்ல என்ன செய்யலாம்? இந்த கலப்பெண்களை நம்ம செவ்வக வடிவத்துக்கு மாற்றலாம். முதல்ல 2 - i / 1 + i என்ற இந்த கலப்பெண்ணை செவ்வக வடிவத்துக்கு மாற்றுவோமே. கவனிங்க, 2 - i / 1 + i என்ற இந்த கலப்பெண்ணை செவ்வக வடிவத்துக்கு மாற்ற வேண்டும் என்றால் பகுதியில் இருக்கக்கூடிய 1 + i என்ற இந்த கலப்பெண்ணினுடைய இணைக்கலப்பெண் என்ன வரும்? 1 - i. அப்போ 1 - i-ஆல் இந்த கலப்பெண்களை மேலையும் கீழையும் பெருக்குங்க. சரி, அப்போ பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மற்றொரு கலப்பெண் தான் கிடைக்கும் இல்லையா? அது என்னன்னு பார்க்கலாமே. என்ன கிடைச்சிருக்கு? 2 - 1 + i - -2 - 1/2 கிடைச்சிருக்கு. சரி, இந்த 2 எப்படி கிடைச்சதுன்னு பார்க்கலாம். பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 2 எப்படி கிடைச்சதுன்னு பார்க்கலாம். 2 எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா, பகுதியில் இருக்கக்கூடிய கலப்பெண்கள் ஒன்றுக்கொன்று இணைக்கலப்பெண்கள். அப்போ இணைக்கலப்பெண்களை பிரிக்கும் பொழுது மெய்யின் தான் கிடைக்கும். அப்போ 1 + i - 1 - i-னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1² + 1² எழுதலாம். 1² வேல்யூ 1. அப்போ 1 + 1 என்ன ஆன்சரு? 2 கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ தொகுதியில் இருக்கவனிங்க 2 வெவ்வேறான கலப்பெண்கள் பெருக்கும்போது மற்றொரு கலப்பெண் தான். சரி, அப்போ மெய்ப்பகுதி எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 2 கலப்பெண்களை பிரிக்கும்போது முதல்ல மெய்ப்பகுதி எப்படி கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மெய்ப்பகுதியை இங்கே இருக்கக்கூடிய மெய்ப்பகுதியோட பெருக்குங்க. 2 - 2. ஓகே, அப்போ கற்பனை பகுதியை கற்பனை பகுதியோட பெருக்குங்க. -i - -i. அப்போ +i². i² வேல்யூ என்ன? -1. அந்த -1 தான் இது. அப்போ 2 - 1 மெய்ப்பகுதி கிடைச்சிருச்சு. அடுத்து எனக்கு என்ன வேணும்? கற்பனை பகுதி. அப்போ மெய்ப்பகுதியை கற்பனை பகுதியோட பெருக்குங்க. -2i. அப்போ இங்கே இருக்க மெய்ப்பகுதியை இங்கே இருக்க கற்பனை பகுதியோடு பெருக்கும் பொழுது -1i கிடைக்கும். அப்போ +i-ஐ பொதுவாக வெளியெடுத்துட்டால் நமக்கு -2 - 1 கிடைக்கும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 3 - -3i / 2 கிடைக்கும். கவனிங்க, என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள், 1 - 3i / 2 கிடைச்சிருக்கு. ஓகே, அப்போ கொடுக்கப்பட்ட இந்த கலப்பெண்ணினுடைய செவ்வக வடிவத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே போல் 1 - 2i / 1 - i-ஐ செவ்வக வடிவத்துக்கு மாற்றுவோமே. மாற்றணும்னா என்ன செய்யணும்? பகுதியில் இருக்கக்கூடிய கலப்பெண்ணுடைய இணை கலப்பெண்ணால் இந்த கலப்பெண்களை மேலைகளையும் பெருக்குங்க. அப்போ என்ன வரும் பாருங்கள் அப்படின்னா, 1 - 2i / 1 - i-ஐ செவ்வக வடிவத்துக்கு மாற்ற வேண்டும் என்றால் 1 - i-னுடைய இணைக்கலப்பெண் என்ன? 1 + i-ஆல் மேலையும் கீழையும் பெருக்கிறோம். அப்படி பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்களேன். என்ன கிடைச்சிருக்கு? 1 + 2 + i - 1 - 2/2 கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 2 எப்படி கிடைச்சதுன்னா, பகுதியில் இருக்கக்கூடிய கலப்பெண்களை பெருக்கும்போது. அப்போ பகுதியில் இருக்கக்கூடிய கலப்பெண்கள் பார்த்தீங்கன்னா இணைக்கலப்பெண்கள், இணைக்கலப்பெண்களை பெருக்கும்போது மெய்யன் தான் கிடைக்கும். அப்போ 1 + i - 1 - i-னா 1² + 1² எழுதலாம். 1² வேல்யூ என்ன? 1. அப்போ 1 + 1 - 2.
ஓகே, அப்போ தொகுதியை கவனிங்க, இரண்டு வெவ்வேறான கலப்பெண்கள் இருக்குது. அப்போ இரு வெவ்வேறான கலப்பெண்களை பெருக்கும்போது நமக்கு மற்றொரு கலப்பெண் தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நமக்கு மெய்ப்பகுதி ப்ளஸ் கற்பனை பகுதி கிடைக்கும். மெய்ப்பகுதி என்ன அப்படின்றத பார்க்கலாமே. அப்போ மெய்ப்பகுதியை மெய்ப்பகுதியோடு பெருக்குங்க, ஓரொன்று ஒன்று. கற்பனை பகுதியை கற்பனை பகுதியோடு பெருக்குங்க, அப்போ -2i ப்ளஸ் ஐ, அப்போ -2i2. ஐ ஸ்கொயர் வேல்யூ என்னப்பா? -1. அப்போ ஏற்கனவே -2 இருக்குது, அப்போ +2 மாறிடும். அப்போ மெய்ப்பகுதி கிடச்சிருச்சு. அடுத்து கற்பனை பகுதி வேணுமா? அப்போ மெய்ப்பகுதியை கற்பனை பகுதியோடு பெருக்குங்க, 1 × i i கிடைக்கும். அதே போல் இங்கே இருக்க மெய்ப்பகுதியை இங்கே இருக்க கற்பனை பகுதியோடு பெருக்குங்க, அப்போ 1 × -2i -2i கிடைக்கும். அப்போ i -2i இருக்கு, ஐயை பொதுவாக வெளியெடுத்துட்டா நமக்கு 1 − 2 கிடைக்கும். அப்போ இதை சிம்பிளி பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 − -i/2 கிடைக்கும். சரி, கவனிச்சு பாருங்க. அப்போ 1 − 2i/1 − i செவ்வக வடிவம் என்னப்பா? 3 − i/2. சரி, அப்போ இந்த ரெண்டு கலப்பெண்களுடைய செவ்வக வடிவத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இந்த கலப்பெண்கள் என்ன செய்யணும்? கூட்டணும். சரி, அப்படி கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கின்றத பார்ப்போமே. தட் இஸ் ஈக்குவல் டு 1 − 3i/2. இதற்காக இந்த கலப்பெண்ணுக்காக 3 − i/2. அப்போ இரண்டு கலப்பெண்களை கூட்டணும், பகுதிகள் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நமக்கு என்ன செஞ்சால் போதும்? பகுதி என்ன வரும்? 2 எழுதலாம். அப்போ மேலக்கூடிய கலப்பெண்களை கூட்டணும், அப்போ மெய்ப்பகுதியை மெய்ப்பகுதியோட கூட்டு, 4. -3i − i, அப்போ -4i கிடைக்கும். அப்போ இதை சிம்பிளி பண்ணும்போது நமக்கு என்ன கலப்பெண் கிடைக்கும் அப்படின்னா, 4 − 4i/2 கிடைக்கும். சரி, 4 பொதுவாக வெளியெடுத்துட்டா நமக்கு என்ன இருக்கும்? 4 × 1 − i கிடைக்கும். அப்போ இந்த 2 4 2 வகுக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 × 1 − i கிடைச்சிருக்கு. அதாவது கொடுக்கப்பட்ட இந்த கலப்பெண்ணினுடைய செவ்வக வடிவம் என்பது 2 × 1 − i. இப்போ இந்த கலப்பெண்ணுக்கு மட்டு மதிப்பு எடுக்கும்போது நம்ம ஈஸியாக ஆன்சரை கொண்டு வரலாம். சரி, கவனிங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் z = √x2 + y2. அதாவது ஒரு கலப்பெண்ணுடைய மட்டு மதிப்பு என்பதை இப்படி எழுதலாம், √x2 + y2 எழுதலாம். சரி, அப்போ இந்த கலப்பெண்ணுக்கு மட்டு மதிப்பு எப்படி எழுதலாம் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் 2 − i/1 + i + 1 − 2i/1 − i = 2 × மாடுலஸ் ஆஃப் 1 − i எழுதலாம். அப்போ எக்ஸுக்காக என்ன இருக்குது? 1. ஒய்க்காக என்ன இருக்குது? -1. அப்போ இந்த 1 − i என்ற இந்த கலப்பினுடைய மட்டு மதிப்பு என்ன அப்படின்னா, 2 × √1² + 1². அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கிடைக்கும். 2 √2, அதாவது 1² வேல்யூ 1, 1² வேல்யூ 1. அப்போ 1 + 1 = 2. அப்போ கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய மாடுலஸ் வேல்யூ என்னப்பா? 2 √2. சரி, அப்போ இந்த கணக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்த கணக்கு பார்க்கலாமே. அடுத்த கணக்கு பார்த்தீங்க, இப்போ 7வது கணக்கை பார்ப்போம். 7வது கணக்கு என்ன? z1 z2 z3 என்ற மூன்று கலப்பெண்கள், மாடுலஸ் ஆஃப் z1 = 1, மாடுலஸ் ஆஃப் z2 = 2, மாடுலஸ் ஆஃப் z3 = 3. அதாவது மூன்று கலப்பெண்களின் மட்டுகள் கொடுத்துட்டாங்க. அதே போல் மூன்று கலப்பெண்களின் கூடுதலின் மட்டு 1 சொல்லி கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப், அதாவது இந்த மாடுலஸ்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கலப்பெண்களின் கூடுதலினுடைய மட்டு மதிப்பு என்னன்னு சொல்கிறாங்க, 6 சொல்லி நிரூபிக்க சொல்கிறாங்க. சரி, கவனிங்க. தீர்வு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமே, இந்த மாடுலஸை எடுத்துக்கலாமே. என்னது அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் 9 z1 z2 + 4 z1 z3 + z2 z3 எடுத்துக்கிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த கலப்பெண்களினுடைய கூடுதலை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, z1 z2 z3 என்ற கலப்பெண்களால் பெருக்கி வகுக்க போகிறோம். சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். இந்த மாடுலஸ்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கலப்பெண்களின் கூடுதலை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, z1 z2 z3 என்ற கலப்பெண்களால் பெருக்கி வகுக்க போகிறோம். சரியா? சரி, அப்படி பெருக்கி வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமே. அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 z2 z3 ஓகே, அப்போ 9 z1 z2 என்ற இந்த கலப்பெண்ணை z1 z2 z3 வகுக்கும்போது நமக்கு z1 z2 கேன்சல் ஆச்சுன்னா, அப்போ பகுதியில் என்ன இருக்கும்? z3 இருக்கும், ப்ளஸ் 4 z1 / z3.
அப்ப இதை டிவைடட் பை Z1 Z2 Z3 ஆல வகுக்கும்போது Z1 Z3 யும் கேன்சல் ஆயிடும். அப்ப பகுதியில் என்ன நிற்கும்? Z2 நிற்கும். பிளஸ் Z2 Z3 என்ற இந்த கலப்பெண்ணை Z1 Z2 Z3 என்ற கலப்பெண்களால் வகுக்கும்போது Z2வும் Z3யும் கேன்சல் ஆச்சுன்னா அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்னா 1/Z1 நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டெப்பு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலப்பெண்ணையும் நம்ம Z1 Z2 Z3 என்ற கலப்பெண்களால் வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 9/Z3 பிளஸ் 4/Z2 பிளஸ் 1/Z1 கிடைச்சிருக்கு. அப்போ இந்த மாடல் ஸ்கூலில் கவனித்து பாருங்கள், கலப்பெண்கள் எப்படி இருக்குது அப்படின்னா பெருக்கல் வடிவத்தில் இருக்குது. சரி, நமக்கு தான் பண்பு தெரியுமே, என்ன பண்பு அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z1 × Z2 இரு கலப்பெண்களின் பெருக்கலின் மட்டானது அவைகளின் மட்டுகளின் பெருக்கலுக்கு சமமாக இருக்கும். அப்போ ரெண்டு கலப்பெண் தானா அப்படின்னா n கலப்பெண்கள் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலப்பெண்ணுக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா தனித்தனியாக மட்டு மதிப்பு எடுக்கலாம். அப்போ பாருங்கள், தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z3. ஓகே, அப்போ இந்த மாடுலஸை கவனித்து பாருங்கள், இங்கே 9 இருக்குது, ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்கோம், Z3 × Z¯ எழுதியிருக்கோம். சரி, இது எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். அதே போல் 4க்கு பதிலாக என்ன இருக்கும், Z2 × Z¯ எழுதியிருக்கோம். அதே போல் 1க்கு பதிலாக என்ன இருக்கும், Z1 × Z¯ எழுதியிருக்கோம். சரி, இதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். எப்படி கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல கவனிச்சு பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் Z1 = 1. அப்போ இங்கே இந்த மாடுலஸ் ஆஃப் Z1-ஐ இதுக்கு ஸ்கொயர் பண்ணி எடுக்கும்போது, மாடுலஸ் ஆஃப் Z1² எடுக்கும்போது அது எப்படி எழுதலாம் அப்படின்னா Z1 × Z¯ எழுதலாம். ஏற்கனவே பார்த்து தான் ஒரு கலப்பெண்ணையும் அதனுடைய இணைக்கலப்பெண்ணையும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், மாடுலஸ் ஆஃப் Z² கிடைக்கும் பார்த்தோம். சரி, இப்போ கவனிங்க, அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1² = என்ன எழுதலாம், Z1 × Z¯ எழுதலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ என்னப்பா, 1. அப்போ ஸ்கொயர் பண்ணாலும் வேல்யூ என்ன, 1. அப்போ இந்த 1-ற்கு பதிலாக, அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 1-ற்கு பதிலாக நீ என்ன எழுதியிருக்க, Z1 × Z¯ எழுதியிருக்கோம். சரி, அடுத்ததை கவனிங்களேன், மாடுலஸ் ஆஃப் Z2² Z2 × Z¯ = 4 எழுதியிருக்கோம். அதாவது Z2-னுடைய மாடுலஸ் வேல்யூ என்ன, 2. அப்போ அந்த மாடுலஸ் வேல்யூ ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும், 2² போது என்ன எடுப்பா, 4 கிடைச்சிருச்சு. அப்போ மாடுலஸ் ஆஃப் Z2² நம்ம எப்படி எழுதலாம்னா Z2 × Z¯ எழுதலாம். அதாவது இந்த 4க்காக நீ என்னென்னு எழுதலாம், Z2 × Z¯ எழுதலாம். சரி, அடுத்தது இந்த Z3 × Z¯ பதிலாக என்ன எழுதலாம் அப்படின்னா கவனிங்க, மாடுலஸ் ஆஃப் Z3 = என்னப்பா, 3. அதை ஸ்கொயர் பண்ணுங்க, அப்போ என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் Z3² வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ இங்கே மாடுலஸ் ஆஃப் Z3² நீ எப்படி எழுதலாம், அந்த Z3 என்ற கலப்பெண்ணும் அதனுடைய இணைக்கலப்பினுடைய பெருக்கல் பண்ணலாமல் எழுதலாம். அப்போ Z3 × Z¯ = 9. அப்போ இந்த 9க்கு பதிலாக, இங்கே இருக்கக்கூடிய 9க்கு பதிலாக நீ என்ன எழுதியிருக்குன்னா Z3 × Z¯ எழுதியிருக்கோம். அப்போ இந்த ஸ்டெப் புரியும் நினைக்கிறேன். சரி, இதிலிருந்து கவனிங்க, இந்த Z3 இந்த ஃபஸ்ட்டு கலப்பெண்களை பாருங்க, Z3 கேன்சல் ஆகிடும், இங்கே Z2 கேன்சல் ஆகிடும், இங்கே Z1 கேன்சல் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன இருக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z3 மாடுலஸ் ஆஃப் Z3² பிளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2² பிளஸ் மாடுலஸ் ஆஃப் Z1² இருக்கும். காரணம் Z1 கேன்சல் ஆச்சுன்னா Z1², Z2 கேன்சல் ஆச்சுன்னா Z2² இருக்கும், Z3 × Z3 கேன்சல் ஆச்சுன்னா Z¯ கிடைக்கும். சரி, இது எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த 4வது பண்பை ஒன்று சொன்னோம், ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இரு கலப்பெண்களின் கூடுதலின் இணையெண்ணின் மட்டு மதிப்பு என்பது, மட்டானது அந்த இணைக்கலப்பெண்களினுடைய மட்டுகளின் கூடுதலுக்கு சமமாக இருக்குன்னு பார்த்தோம். அதாவது அந்த பண்பை கவனிங்க, மாடுலஸ் ஆஃப் Z1 + Z¯ = மாடுலஸ் ஆஃப் Z1² பிளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2² எழுதலாம். அப்படி தனித்தனியாக எழுதலாம். நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் Z1² பிளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2² இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி சேர்த்தும் எழுதலாம். எப்படி, மாடுலஸ் ஆஃப் Z1 + Z¯ எழுதலாம். அதை மாற்றி எழுத போகிறோம், அவ்வளோதான். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 + × மாடுலஸ் ஆஃப் Z2 × மாடுலஸ் ஆஃப் Z3 × மாடுலஸ் ஆஃப்
இசட் ஒன் பிளஸ் இசட் டூ பிளஸ் இசட் த்ரீ ஹோல் பார்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே தனித்தனியாக ஒவ்வொரு கலப்பெண்ணுக்கும் இணை எடுத்தது. இங்கே என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா மூன்று கலப்பெண்களின் கூடுதலினுடைய இணையாக எடுத்துக்கிட்டோம். சரி, அப்போ இந்த மாடல் ஸ்கூலில் இந்த கலப்பெண்களின் கூடுதலும் மற்றொரு கலப்பெண் தான். அப்போ மாடல் ஸ்கூலில் ஒரு கலப்பெண்ணுக்கும் அதனுடைய இணை கலப்பெண்ணுக்கும் மட்டு மதிப்பு எப்படி எடுத்தால் எப்படி இருக்கும், சமமாக தான் இருக்கும். அந்த பண்பை தான் அடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட் பார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட்னு எழுதலாம். அப்போ மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் பிளஸ் இசட் டூ பிளஸ் இசட் த்ரீ ஹோல் பாரை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் இசட் டூ இன்ட்டு மாடலஸ் ஆஃப் இசட் த்ரீ இன்ட்டு இதற்கு பதிலாக இந்த பண்பை பயன்படுத்தியிருக்கோம். மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் பிளஸ் இசட் டூ பிளஸ் இசட் த்ரீன்னு எழுதலாம். சரி, அப்போ நமக்கு இசட் ஒனுடைய மட்டும் மாடலஸ் வேல்யூ நமக்கு தெரியும், இசட் டூனுடைய மாடலஸ் வேல்யூ தெரியும், இசட் த்ரீனுடைய மாடலஸ் வேல்யூ தெரியும். மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் பிளஸ் இசட் டூ பிளஸ் இசட் த்ரீனுடைய வேல்யூஸ்லாம் நமக்கு தெரியும். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், மாடலஸ் ஆஃப் இசட் ஒனுக்கு பதிலாக ஒன்று, மாடலஸ் ஆஃப் இசட் டூக்கு பதிலாக ரெண்டு, மாடலஸ் ஆஃப் இசட் த்ரீக்கு பதிலாக மூணு, மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் பிளஸ் இசட் டூ பிளஸ் இசட் த்ரீக்கு பதிலாக ஒன்றுன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா சிக்ஸ்னு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த மாடலஸ் ஃபங்க்ஷன் கொடுக்க இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மாடலஸ் ஆஃப் நைன் இசட் ஒன் இசட் டூ பிளஸ் ஃபோர் இசட் ஒன் இசட் த்ரீ பிளஸ் இசட் டூ இசட் த்ரீ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னுடைய மாடலஸ் வேல்யூ நம்ம என்னென்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியாச்சுப்பா, சிக்ஸ்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியாச்சு. அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு நான்கு மூன்று பண்புகளை பயன்படுத்தியிருக்கோம். அது மட்டும் அல்ல, இந்த இடத்துல ஒரு பண்பு பயன்படுத்தியிருக்கோம். என்ன, ஒரு கலப்பெண்ணையும் அதனுடைய இணைக்கலப்பெண்ணையும் இருக்கும்போது நம்ம என்ன எழுதலாம், அந்த கலப்பெண்ணுடைய வர்க்கத்தை எழுதலாம். அதாவது மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு வீ கேன் ரைட் இசட் இன்ட்டு இசட் பார். இப்போ இந்த கணக்கு புரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.